செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் அர்ச்சனா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் உடன் கூடிய 50 படுக்கைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் 120,000 ரூபாயும், சோளிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் 120,000 ரூபாயும், சோளிங்கர் நகர காங்கிரஸ் சார்பில் 120,000 ரூபாய் என மூன்றும் இணைந்து சுமார் 360,000 ரூபாய் மதிப்பில் ஆக்சிஜன் உடன் கூடிய 50 படுக்கைகள் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் முன்னிலையில் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு இலவசமாக வழங்கி மக்கள் பயன்பாட்டிற்காக சோளிங்கர் அரசு தலைமை மருத்துவர் இளங்கோவிடம் ஒப்படைத்தனர். கிராம மக்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அவதிப்படுவதை அறிந்து சோளிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கமும், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இணைந்து ரூபாய் 400,000 ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கைகளுடன் கூடிய ஆக்சிஜன் வென்டிலேட்டர்களை இன்று அமைத்து தரப்பட்டது. இது இந்த பகுதி மக்களுக்கு இந்த கொரோனா தொற்று காலத்தில் மிகுந்த பயனளிக்கும் என்று மருத்துவ அலுவலர்கள் கூறினார்கள். இந்நிகழ்ச்சியில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம், மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் ஹேமலதா, சோளிங்கர் வட்டாட்சியர் ரவி, சோளிங்கர் பேரூராட்சி செயல் அலுவலர் செண்பகராஜன், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கோபி கிருஷ்ணா, ராணிப்பேட்டை மாவட்ட திமுக அவைத்தலைவர் அசோகன், நகர செயலாளர் கோபி, பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், சோளிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் சக்கரவர்த்தி, செயலாளர் ஜெகநாதன், பொருளாளர் பிரபு, சோளிங்கர் நகர காங்கிரஸ் தலைவர் கோபால், சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர் மணி, தாமோதரன் ராஜா உட்பட்ட கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர் உறுப்பினர், டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானவர்கள் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.